கொஞ்சம் கூட சோடாமாவ் சேர்க்க வேண்டாம், அவல் சேர்க்க வேண்டாம், ஜவ்வரிசி சேர்க்க வேண்டாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டை முத்து சேர்க்க வேண்டாம். இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், தோசையும் நல்லா மொறுமொறுப்பாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து குண்டை அரிசி, நெட்டை அரிசி எதை வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். 2 கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கலாங்க. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து டம்ளர் அளவு, உலக்கு அளவெல்லாம் சொல்ல வேண்டாம், கிலோ கணக்கில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ, அதாவது 2 கிலோ எடை போட்டு வாங்கிக்கிட்டு வந்த அரிசியை வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். 2 கிலோ எடை உள்ள அரிசிங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டரிசி, ரேஷன் கடை குண்டரிசியும் சேர்த்துக்கலாம், நம்ம வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். 2 கிலோ அரிசியை வந்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. இது போல் நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து ஊற வச்சுக்கலாங்க. நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க அரிசியை. அரிசி ஊறுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும், ஆனால் உளுந்தம்பருப்பு ஊறுறதுக்கு 2 மணி நேரத்துலேயே நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போடுறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வைங்க, கிரைண்டரில் போடுறதா இருந்தால் உடனே உளுந்தம்பருப்பை கழுவிட்டு கூட நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போது உளுந்தம்பருப்பு வந்து ஊற வச்சுக்கலாங்க. 100 கிராம் உலக்குங்க, இந்த உலக்கோட எடை பார்த்திங்கன்னா 100 கிராம். இதில் வந்து 3 உலக்கு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 300 உளுந்தம்பருப்பு சேருங்க. 2 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 300 உளுந்தம்பருப்பு, இது கரெக்டான பக்குவமாக இருக்குங்க. இட்லி கடையில் உள்ளவங்க சொன்ன விஷயங்க இது. 2 கிலோ அரிசிக்கு 300 உளுந்தம்பருப்பும், இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் சேர்த்திங்கன்னா தோசைக்கு வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் நல்ல செவக்க செவக்க தோசை சூப்பராக வரும். இட்லி கொஞ்சம் கலர் மாறும் வெந்தயம் சேர்த்தா. ஆனால் துணியில் வந்து ஒட்டாமல் வரணும்னா வெந்தயம் சேர்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் இட்லி நமக்கு நல்ல முழுமையாக கிடைக்குங்க. வெந்தயம் சேர்க்கறதுனால தோசை நல்ல செவப்பாகவும் இருக்கும், இட்லி வந்து துணியில் ஒட்டாமையும் வருங்க. அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி, நம்மளுடைய அரிசி பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஊறணும். இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது நம்மளுடைய உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் வந்து கிரைண்டரில் போடும்போது உளுந்தம்பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா கிரைண்டரில் போய் உளுந்தம்பருப்பு அப்படியே ஒட்டிக்கிறோம். உளுந்தம்பருப்புக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்குது, அரிசிக்கு வந்து குறக்குறப்பு தன்மை இருக்குது. அதனால் உளுந்தை ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டி எடுங்க. உளுந்தம்பருப்பை பொங்க பொங்க 3/4 மணி நேரம் ஆட்டுங்க. அரிசியை 20 நிமிஷத்துக்கு ஆட்டினா போதும், இதுதான் பக்குவம். அரிசியுடைய பக்குவம் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே பக்கெட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு அடித்து அடித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2-3 நாள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி காட்டுறதுக்காக எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்மளுடைய மாவு பாருங்கள் எவ்வளோ அப்படியே உப்பி மேலே பொங்கி வந்திருக்குன்னு. மாவு பாருங்கள் இப்படி காற்று மாதிரி இருக்கணும், மாவு போய் உள்ளே அடையக்கூடாது. இது போல் காற்று மாதிரி இருந்தால் தான் நம்மளோட இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க. இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது இட்லி ஊற்றுறதுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லி ஊற்ற போகிறேன். இட்லி துணியில் தான் எப்போவுமே வந்து நம்ம இட்லி ஊற்றுறோம். இன்றைக்கி கொஞ்சம் வாழை இலையை அந்த இட்லி தட்டில் அழகாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இட்லி ஊற்றி காட்டுறேன். இது வந்து சும்மா வீடியோக்காகத்தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சுக்கலாம். வாழை இலை மணத்தோட நம்மளுடைய இட்லி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் இட்லி அவிக்கிற மாதிரி இட்லியை வந்து வேக வச்சுக்கலாங்க. இட்லி தட்டை நீங்கள் வந்து வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா மழை மழைன்னு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக 8 நிமிஷத்தில் நமக்கு வந்து சூப்பரான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லியை எடுத்து தட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு எடுத்து பிச்சு பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம ஒரே கையிலே வச்சு இட்லியை வந்து நல்லா பிச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இட்லியோடைய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதே மாவில் தோசை ஊற்றி காட்டியிருக்கேன் பாருங்கள், தோசை நல்லா செவக்க செவக்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. அருமையான தோசையும் ரெடியாகிடுச்சுங்க. கண்டிப்பாக 2 கிலோ அளவுக்கு வந்து அரிசி எடுத்திங்கன்னா 300 உளுந்தம்பருப்பு சேருங்க, சூப்பரான இட்லி மாவு தோசை மாவு ரெடி ஆயிரும்.